हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு திகழ்மதி சேனல் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான எம்மியான மாங்காவை ஸ்லைஸ் போட்டு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற மாங்காய் மரம் வந்து என்னோட அம்மாச்சியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்குது நான் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு மாங்காய் மரம் இருக்குது இதில் இப்போ நான் காமிக்கிற மாங்காய் வந்து கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கிறது இல்லாமல் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பாக இருக்காது இன்னொரு மரம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அது சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ இப்போ நான் இந்த மாங்காய் மரத்தில் இருக்க மாங்காவை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் ரெண்டு மாங்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு மாங்காய் நான் பறிச்சிட்டேன் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாங்காய் உடச்சோன்னா அந்த காம்பு இருக்குது பாருங்களா அதை கட் பண்ணிடலாம் அது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் பால் மாதிரி வடியும் அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சாப்பிட்டோம்னா வாயில் ஒரு மாதிரி புண்ணு வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் நல்லா மாங்காய் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட போகிறேன் அது மேலே இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மாங்காய் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் பறித்த ரெண்டு மாங்காவும் எனக்கு க்யூப் ஷேப்பில் நான் ஸ்லைஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ எவ்வளோ லென்த் எவ்வளோ ஷேப்பில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் எனக்கு வந்து குட்டி குட்டியாக வேணும்னு ஆசைப்பட்டனால அப்படியே குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஸ்லைஸ் போடணும் நீங்களும் இதே மாதிரியே குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ இருக்கு பறிச்ச எல்லா மாங்காவையும் ஸ்லைஸ் போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் இங்கே வரமிளகாய் தூள் சொல்லுவாங்கள்ல சில்லி பவுடர்ஸ் அதை வந்து மேலால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் லைட்டாக மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் டேபிள் சால்ட் கொஞ்சமாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு லிட் போட்டு மூடி அப்படியே நம்ம குளிக்கிக்கலாம் நம்ம கையில் தான் குளிக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நல்லா நான் லிட் போட்டு மூடி குளிக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாதிரி இருக்குது அதனால் ஒரு ரெண்டு ட்ராப் வாட்டர் விட்டு திருப்பி லிட் போட்டு ஒரு டைம் குளிக்கிக்கிறேன் இப்போ எனக்கு போதுமா நான் நினச்ச மாதிரி இருக்குது ஸோ எனக்கு இது போதும் ஓகே ஃபைனலி டெலிசியஸான மேங்கோ ஸ்லைஸ் ரெடி நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்